ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानाम् अयग्रीवमुपास्महे श्रीलक्ष्मीवल्लभारम्भम् विकर्णो मुनिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् அங்கநெடுமதில்புடைசூடையொத்தியென்னும் கணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி எங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயர்கொண்ட வீரன் தன்னை சிங்க நெடும் கருமுகிலை சாமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னும் எங்கள் தனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிர காணு நாளே உயர்வர உயர்நலம் உடையவன் யவனவன் அயர்வரமதி நலம் அருளினன் யவனவன் அயர்வரு அமரர்கள் அதிபதி யவனவன் துயரரு சுடரடி தொழிலடன் மனனே வெங்கடன அகச் செல்வன் விளங்கிடும் ஞான சிங்கம் வேதாந்த தேசிகனார் விளங்கட்டும் என் மனதிலென்றும். அற்புதமான அடித்தளம் ஆயிரம் மலர்கள் பாதுகா சகஸ்தம் நிலமாந்த மகாதேசிய சுவாமியினுடைய அற்புதமான ஞான விகாசம் அனுபவித்து வருகிறோம். அதிலே பயணப்படலம் என்று இங்கே பிரதி பிரஸ்தான பத்ததி பாதுகையின் பயணப்படலம் என்று அயோத்தியை நோக்கி பாதுகை எழும்பொருளி அந்த அயோத்தி மக்களுக்கு தரக்கூடிய அற்புதமான மகிழ்ச்சியை அனுபவத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். 131வது பாசுரம் பயணப்படலம் பாதுகை சத்ருஞ்சயன் யானை மேலே ஆரோகணிக்கப்பட்டு வால்மீகியின் சீடராகிய பரத்வாஜராலே வரவேற்கப்பட்டு செல்விருந்தோம்பி வருவிருந்து பார்த்திருப்பார் நல்விருந்து வானத்தவக்கு என்று விருந்தோம்பலை புகழ்வார் திருவள்ளுவர். பரத்வாஜ ஆசிரமத்திலே அதிதி சத்காரம் எனக்கூடிய விருந்தோம்பலுக்கு மிகவும் புகழ்பெற்ற இடம். அப்படிப்பட்ட பரத்வாஜர் வால்மீகியினுடைய சிஷ்யர் வரவேற்கிறார். பக்தி உணர்வோடு ராமனை எப்படி வரவேற்பார்களோ அப்படி பாதுகை எல்லோரும் வரவேற்கிறார்கள். பலவிதமான உபச்சாரங்கள் அஷ்டோபச்சாரம் சோடசோபச்சாரம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். இப்படி அற்புதமான உபச்சாரங்களோடு பரத்வாஜர் வரவேற்றதை பயணப்படத்திலே வர்ணிக்கிறார். 131வது பாசுரம் பாதுகையே பரத நுனை ஆனையின் மேல் வைத்துகந்தான் வான்மீகியின் சீடர் பரத்வாஜர் மகிழுடனே பாதுகையை வரவேற்று பக்தி உணர்வோடு அங்கே பல்வகையால் உபசரித்தார் பணிந்தித்தார் பணிவுடனே. இப்படி பாதுக விஜயம் பாதுகையினுடைய பார்வேட்டை அனுபவிக்கப்படுகிறது. 132வது பாசுரத்திலே சாகரங்கள் வழியாக சாகைய கப்பின் மணிகள் பாதுகையே எழுந்தருளும் போதுமை தரிசித்தார் சாகரங்கள் கடாகங்கள் தாமரைகள் புக்கனவே தாமரையை மிக்கனவே கருவீடுகள் வண்டுகளாய் சாளரங்கள் வழியாக சாகே தப்பின் மணிகள் பாதுகையே எழுந்தருளும் போது உன்னை தரிசித்தார் சாளரங்கள் கடாகங்கள் தாமரைகள் புக்கனவே தாமரையை முத்தனவே கருவீகள் வண்டுகள. கம்பன் கூட ராமபிரான் நிகழிலே ஊர்வலமாக வரும்பொழுது சீதா கல்யாணத்துக்கு முன்னாலே பெண்களெல்லாம் ஜன்னல் வழியாக பார்த்தார்கள் சாளரங்கள் வழியாக பார்த்தார்கள். சாளர தாமரை தூத்தன என்பான். இங்கேயும் அற்புதமான
ஓமயங்கே அதே எண்ணம் கல்வியெல்லாம் ஒரே மாதிரி கிரேட்மென் திங் கலைக்குன்னு சொல்வார்கள் பண்டிதால் சமதர்சனா என்பார்கள் இப்படி பாதுகை எழுந்திருக்கும் பொழுது பெண்களெல்லாம் தரிசிக்கிறார்களாம் அப்பொழுது அந்த சாளரங்கள் தடாகங்களாகி தாமரைகள் பூக்கின்றனவாம் அந்த பெண்களுடைய கண்களானது கருவிகள் வந்துகளாக அந்த தாமரை மொய்ப்பதாக பேசுகிறார்கள் இப்படி அருமையான ஓமையை பாதுகா விஜயம் அதில் தரிசிக்கக்கூடிய அற்புதமான பெண்கள் 133வது பாசுரத்திலே பொறிகள் சிந்தப்படுகின்றன பெண்கள்லாம் பொறிகள் சிந்துகிறார்கள் அந்த பொறிகள் தூங்குகிறார்கள் அதை பரதனுடைய விவாக காலத்திலே தூவியதைப் போல இருக்கிறது என்று இங்கே கொண்டாடுகிறார் சுவாமி மணி பாதுகமேனி மாநகரில் பிரவேசித்தாய் மங்கையரும் மங்களமாய் பொறிகளையே சிந்தினரே செங்கமல மணியொளியில் மங்களமாய் பொறியினைய செங்கமல மணியொளியில் மங்களமாய் பொறியினைய பொங்கு புகழ் மங்கையுடன் பரதன் மனவேள்வித்து இங்கே அற்புதமாக பரதன் பாதுகா தேவியோடு வருகிறார் அப்பொழுது அந்த பொறிகள் சிந்தப்படுகின்றன அது பரதனுடைய விவாக காலத்திலே சிந்திய பொறியைப் போல இருந்ததாம் என்று சொல்லுகிறார்கள் அப்படி அந்த பொறிகளானது பாதுவையினுடைய கற்கள் ஒளி பாதுவையினுடைய நவரத்ன மணிகளுடைய ஒளி கதிர்கள் ஹோமம் போல இருந்தது என்று பேசுகிறார் பொறிகள் சிந்தப்பட்டன ராஜஹோமம் நடந்தது என்றெல்லாம் பேசுகிறார் ஊமைகளை நாம் மொத்தமாக எடுத்துக்கொள்ள முடியாது ஒருபடை ஊமை என்று சொல்வார்கள் எனவே அப்படி இந்த செங்கமல மணியொடியில் மங்களமாய் பொறியினிய குங்கு புகழ் மங்கையுடன் பரதன் மனவேள்வித்தி என்று புகழ் மங்கையை பரதன் இங்கே திருமணம் செய்து கொண்டான் என்றும் நாம் அனுபவிக்கலாம் அடுத்த 134வது பாசுரத்திலே சந்திர மண்டலம் காட்டும் வெண்குடை தாமரம் வீசிடும் நாணர் பூக்களே பெண்களின் கண்களே நீரர் பூக்களே பாதுகமே சரத்காலமே நீரம் சந்திர மண்டலம் காட்டும் வெண்குடை சமரம் வீசிடும் நாணல் பூக்களே பெண்களின் கண்களே நீரல் பூக்களே பாதுகமே சரத்காலமே நீர பெண்கள் மலர்ந்து பார்க்கிறார்கள் கண்களை விரித்து முழு பார்வையோடு பார்க்கிறார்கள் ஆர்வத்தோடு பார்க்கிறார்கள் சரத்காலம் என்று ஏற்கனவே பார்த்தோம் இங்கே பாதுவை கண்களாகவும் சரத்ரு நெய்தல் பூக்களாகவும் சொல்லப்படுகிறது இன்னொரு சமயத்திலே அந்த சந்திர மண்டலத்தை காட்டக்கூடிய வெண்குடை போல அந்த ஒளி இருக்கிறது பாதுவை சுற்றி இங்கே சரத்காலம் அற்புதமாக உணரப்படுகிறது நாணல் பூக்கள் எல்லாம் சாமரம் வீசுவது போல இருக்கிறது நாணல் பூக்கள் தண்டுகள் மென்மையாக இருக்கும் பூக்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மென்மையாக இருக்கும் எனவே சாமரம் ஆடும்போது சாமரம் வீசுவது போல இருக்கிறதாம் பெண்களுடைய கண்களானது நெய்தல் பூக்கள் போல இருக்கிறது இப்படி சந்திரன் பெண்குடை நாணல் பூ நெய்தல் பூ இதெல்லாம் சரத்காலத்தை காட்டக்கூடிய அற்புதமான சூழ்நிலையை உண்டாக்குகிறது என்று வேதாந்த தேசிக சுவாமி பேசுகிறார் 135வது பாசுரத்திலே பட்டத்து யானை மேலே பாதுகை அற்புதமாக பவனி வருகிறது அப்படி வரும்பொழுது சென்ற ராமன் தான் திரும்பி வந்துவிட்டான் என்ற உணர்வோடு மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்களாம் அப்படிப்பட்ட எம்பெருமான் இல்லாத பொழுது ஆச்சாரியனையே எம்பெருமானாக நினைத்து மகிழ்வது உண்டு அதுபோல இங்கே பாதுகை ஆச்சாரியனாகவும் கருதப்படுவதாக பெரியவர்கள் பேசுகிறார்கள் சத்தியஞ்சயம்
யானை மேலே பாதுகை எழுந்திருப்பதனாலே மக்கள் நிமிர்ந்து பார்த்தார்களாம். அவர்கள் மனதிலே ஏற்கனவே கைகேயி ராஜ்யம் நடக்குமா பரதன் ராஜ்யம் நடக்குமா என்று சந்தேகப்பட்டுக் கொண்டிருந்தார்களாம். கைகேயி ராஜ்யமும் இல்லை பரதன் ராஜ்யமும் இல்லை பாதுகா ராஜ்யம் என்று சொன்ன உடனே அவர்கள் மிக மகிழ்ந்து பட்டத்து உனை பட்டத்து யானை உனை பாதுகையே தன்மேல் பட்டத்து யானை உனை பாதுகையே தன்மேல் இட்டமுடன் ஏற்றி வந்த காட்சி கண்ட மக்கள் பட்டத்து யானை உனை பாதுகையே தன்மேல் இட்டமுடன் ஏற்றி வந்த காட்சி கண்ட மக்கள் சித்தனவன் ஸ்ரீராமனே வந்தான் என்று சித்தனவன் ஸ்ரீராமனே வந்தான் என்றே பட்டிலா மகிழ்வுடனே வரவேற்பு தந்தார் சிஷ்டனவன் ஸ்ரீராமனே வந்தான் என்றே மட்டிலா மகிழ்வுடனே வரவேற்பு தந்தார். அற்புதம் என்னவென்றால் பாதுகையை பரதன் பெற்று அயோத்தியிலே வைத்து 14 ஆண்டுகள் அவனும் தாளிரும் தலைகள் தாங்கி தாங்களும் தவமே கொண்டு பூசித்து விசுவாசித்து நேசித்து வந்தான். ஆனால் நம்முடைய தூப்பு குளமணி ஒரே ராத்திரியிலே ஆயிரக்கணக்கான சூரியனுடைய ஒளியை உமிழ்கின்ற அந்த பாதுகையை 1000 பாலுகளாலே பாதுகா சகஸ்திரமாக நமக்கு அளித்திருக்கிறார். அதை பரதன் பெறுவது, பரதன் எழுந்துள்ள பண்ணி அயோத்திக்கு அழைத்து வருவது, அயோத்தி வீதிகளிலே அந்த பாதுகை தடையிடுவது, பாதுகையை பட்டாபிஷேகம் செய்வது, மீண்டும் பாதுகையை ராமனிடத்திலே ஒப்படைப்பது என்றெல்லாம் பிரித்து கொண்டு ஒரு பாதுகையை எம்பெருமான் திருவடி நிலைகளை இப்படியெல்லாம் வர்ணிக்க முடியுமா? அங்கே முத்துக்கள் இருக்கின்றன, மாணிக்கங்கள் இருக்கின்றன, செம்மணிகள் இருக்கின்றன, மரகத மணிகள் இருக்கின்றன. இதற்கெல்லாம் ஒவ்வொரு பகுதியாக ஒதுக்கி சுவாமி 1000 பாசுரங்களை பாதுகை சம்பந்தமாக சமர்ப்பித்தார் என்றால் பின்னால் முன்னானார் பின்னானார் வணங்கும் ஜோதி என ராமனுடைய திருவடியிலே இருந்த திருவடி நிலைகள், பரதனுடைய முடியிலே இருந்த திருவடி நிலைகள், சத்ருஞ்சயன் யானின் மேலே இருந்த திருவடி நிலைகள், கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலே இருந்த திருவடி நிலைகள், இப்படியாக அந்த திருவடி நிலைகளை பல நிலைகளிலே நமக்கு காட்டி நம்முடைய பக்தியை பக்தி சாம்ராஜ்யத்தை பாதுகா சாம்ராஜ்யத்திலே இணைக்கக்கூடிய அற்புதமான பாசுரங்களை பார்த்து வருகிறோம். எனவே இங்கே 136வது பாசுரத்திலே மகாநகரின் மாதர்களே பாதுகையே உன்னை மாதவனே வந்ததைப் போல் மகிழ்வுடனே போற்றி அவளுடன் கண்களை விழித்தேன் காதோறும் கண்களினால் கண்டனர் மகிழ்ந்தே மாதவரின் மாதர்களே பாதுகையே உன்னை மாதவனே வந்ததைப் போல் மகிழ்வுடனே போற்றி நீரூரும் ஆவலுடன் கண்களை விழித்தேன் காதோறும் கண்களினால் கண்டனர் மகிழ்ந்தே. பாதுகா தேவியை சீதா தேவியை வந்தது போல பார்க்கிறார்கள் என்றெல்லாம் கொண்டாடுகிறார்கள் ஆச்சாரியர். விஷ்ணும் சதா ராதவ பாத ரக்ஷி சீதாமிதத்வா விநிவர்த்தமான மாநகரின் மாதர்களே பாதுகையே உன்னை மாதவனே வந்ததை போல் மாதவனே வந்ததை போல் என்றும் சொல்லலாம், மாதோடு சேர்ந்த மாதவனே வந்ததை போல் என்றும் சொல்லலாம். அப்படி எட்டி எட்டி பார்க்கிறார்களாம். அதனால் இந்த கண்களானது காது வரி செய்கிறதாம். நீரூரும் அவளுடன் கண்களை விழித்து காதோடும் கண்களினால் கண்டனர் மகிழ்ந்தே. 137வது பாசம் அடுத்தது அங்கே யானை மேலே சித்திரமணி பாதுகை எழுந்துள்ள பண்ணப்பட்டிருக்கிறது. இதை வேதாந்த தேசிகன் அனுபவிக்கிறார்.
கண்ணுக்கு தெரியாத சாகேத சாம்ராஜ்யத்திலே பரதன் எழுந்தொழப்பள்ளி என்ற பாதுகையை மனக்கண்ணாலே அனுபவித்து அதே சமயத்திலே பிரத்யட்சமாக ரங்கநாத பாதுகையாக ஸ்ரீரங்க விமானத்திலே கனலாக்கார விமானத்திலே ரங்கனுடைய பாதுகைகளையும் அனுபவிக்கிறார். இதுதான் இந்த அற்புதமே. ராம பாதுகை, பரதனுடைய முடியிலே இருக்கக்கூடிய பாதுகை, சிம்மாசனத்திலே இருக்கக்கூடிய பாதுகை, ரங்கநாத பாதுகை, நம்முடைய நம்மாழ்வாராகிய சடகோபன் என்ற சடகோபம், இப்படியாக அந்த ஞான விகாசம் அந்த வேதாந்தாச்சாரிய சுவாமியினுடைய தூப்பு குளமனினுடைய பாப்புனை தன்மை நம்மையெல்லாம் நசைந்திருக்கு. சித்திரமாம் பொட்டுக்கள் சீர்கார ஒளி யானை சித்திரமணி பாதுவது உனையேற்றி மகிழ் உவது போல் கணவல்மானத்தில் உயரங்கள் ஒளிர்கின்றான் நாங்கள் எல்லாம் காண்கின்றோம் நல்வாய்ப்பை பெற்றவர சித்திரமாம் பொட்டுக்கள் சித்தார ஒளி யானை சித்திரமணிப்பாதுவையே உனையேற்றி மகிழ்வது போல் கணவல்மானத்தில் உயரங்கள் ஒளிகின்றான் நாங்கள் எல்லாம் காண்கின்றோம் நல்வாய்ப்பை பெற்றவர ஸ்ரீரங்கம் கண்ட விமானம் அயோத்தி திருமாளிகை அங்கே யானை பிரணவாக்கார விமானம் இதிலே பிந்து நாகம் தனிப்பட்ட அமைப்பு என்பதிலே இந்த யானையும் பிரணவாக்கார விமானத்தையும் ஒப்பிடுகிறார். யானையுடைய உடம்பிலே புள்ளிகள் இருக்கின்றன, யானைக்கு கிரு என்ற நாத ஒளி உண்டு, யானையுடைய அமைப்பு மற்ற மிருகங்களுக்கு இல்லாத தனி அமைப்பு, தும்பி கை அந்த கைமா என்ற பெயர் யானைக்கு, அற்புதமான பெயர் வேற எந்த மிருகத்துக்கும் கிடையாது. அப்படியாக இங்கு அழகாக அனுபவிக்கிறார். சித்திரமாம் புட்டுக்கள் சித்கார ஒளி யானை சித்திர மணி பாதுகையே உனையேற்றி மகிழ்வது போல் பிரணவ விமானத்தில் உயர் ரங்கன் ஒழுகின்றான் நாங்கள் எல்லாம் காண்கின்றோம் நல்வாய்ப்பை பெற்றவரா. 138வது பாசல் மடுக்குது. மிகச் சிறந்த ஓமையை சொல்லுகிறார். ராவணனாம் மத யானை தனை கொள்ள காணத சொல் ராகவ சிங்கமதே வெறி கொண்டே நுழைந்ததனால் ரவண நமத யானை தனை கொள்ள காணதற்குள் ராதவ சிங்கமதே வெறி கொண்டே நுழைந்ததனால் பெண் சிங்கம் பாதுகையே பேரன் பே கொண்டவர்களாய் பெண் சிங்கம் பாதுகையே பேரன் பே கொண்டவர்களாய் இளஞ்சிங்கம் பரதனுடன் கோசலத்தில் கூடி கொண்டாய் சிங்கம் பாதுகையே பேரம்பே கொண்டவளாய் இளம் சிங்கம் பரதனுடன் கோசலத்தில் கூடி கொண்டாய். ஏராந்த கண்ணி யசோக இளம் சிங்கம் என்றும் சீரிய சிங்கம் அறிவுற்று என்றும் ஆண்டாலும் தேவகி சிங்கத்தை பாடிப்பரா என்று பெரியாழ்வாரும் பேசினார்கள். சிம்மோ குருதிதாசையா என்று வால்மீகி பேசினார். இங்கே ஒரு குடும்பத்திலே நம்முடைய தூப்பு ஆச்சாரியன் காட்டுகிறார். ராவணனாம் மத யானை தனை கொள்ள ராவணனாம் மத யானை தனை கொள்ள ராவணன் என்ற யானையை கொள்வதற்காக கானகத்துள் ராகவ சிங்கமதே வெறி கொண்டே நுழைந்ததனால் சுவாமின் ராகவ சிம்ம ஜய ஜய மதாவீர சஜய சூர அனுபாய சஜச ராகவ சிம்மம் சுவாமின் ராகவ சிம்ம ராகவ சிங்கமதே வெறி கொண்டே நுழைந்ததனால் பின் சிங்கம் பாதுகையாம் தேரன்பே கொண்டவளாய் இளம் சிங்கம் பரதனுடன் கோசலத்தில் குடிகொண்டாய். கோசலமாகிய குகையிலே பாதுகாப்பாக இளம் சிங்கமாக பரதன் அழித்துக் கொண்டு பாதுகை குடிகொண்டாள். அதாவது
பெண் சிங்கம் குடிகொண்டது என்றெல்லாம் பேசுகிறார். 139வது பாசுரம். வரமதனாரில் சூழ்ந்த ஒளியற்ற அயோத்தியிலே, அயோத்தியிலே ஒளியற்ற அயோத்தியிலே, இரு சூழ்ந்த ஒளியற்ற அயோத்தியில், வரமதனால் இரு சூழ்ந்து ஒளியற்ற அயோத்தியிலே, பரதனவன் கொணந்தித்தான் பாதுகமாம் ஒளிச்சுடரே, பரதனவன் கொணந்தித்தான் பாதுகமாம் ஒளிச்சுடரே, தலைவன் பிரிவை விட தாளினைகள் வருத்தியதால், தலைவன் பிரிவை விட தாளினைகள் வருத்தியதால், தாளினைகள் பெற்றே தளித்திட்டார் தாரணியோ, தாளினைகள் பெற்றே தளித்திட்டார் தாரணியோ. ராமனை விட்டாலும் பாதுகையை விடமாட்டார்கள் பக்தர்கள். ராமனும் காட்டுக்கு போனாலும் பரதனும் காட்டுக்கு போனால் பரதனை எதிர்பார்த்தார்களாம். ராமன் இல்லாவிட்டால் அந்த இடத்திலே பரதன் இருக்க வேண்டும், ராமன் இல்லாவிட்டால் ராமன் பாதுகை இருக்க வேண்டும். எனவே பாதுகையும் பரதனும் சமமாக இங்கே எண்ணப்படுகிறார்கள். கலக்கியமா மனச்சின்னா கைகேயி வரம் வேண்டியதனாலே, வரமதனாலில் சூழ்ந்து ஒளியற்ற அயோத்தியிலே, ஒளியே இல்லாத அந்த அயோத்தியிலே பரதன் அவன் குழந்தித்தான் பாதுகமா ஒளிச்சுடரை. தீபத்தை ஏற்றி கொண்டு இருளிலே செல்வது போல அந்த அயோத்திக்கு பாதுக சுடரை, பாதுகா தீபத்தை பரதன் ஏற்றி கொண்டு வந்தான். தலைவன் பிரிவை விட தாளினைகள் வருத்தியதா, தாளினைகள் பெற்றே தளித்திட்டார் தாரணியோ. தலைவன் பிரிவை விட தாளினைகள் வருத்தியது என்கிறார்கள். எனவே பாதுகையை பாதுகையாவது பெற வேண்டும் பெரியவர்கள் அனுபவிப்பார்கள். தாய் சேய்க்கு மிகவும் பிடிக்கும், அம்மாவை குழந்தைக்கு மிகவும் பிடிக்கும் என்றாலும் அம்மாவினுடைய ஸ்தலங்கள் திருமொழி சடங்குகள் தான் அந்த குழந்தைக்கு தாரக போஷக போக்கியமாக இருப்பது போல இங்கே ராமனை விட ராமனுடைய பாதுகைகளை எல்லாரும் விரும்புகிறார்கள். தலைவன் பிரிவை விட தாளினைகள் வருத்தியதால், தாளினைகள் பெற்றே தடுத்திருத்தார் தாரணியோடு பேசுகிறார். 140வது பாசுரத்தை பார்க்க போகிறோம். இத்துடன் இந்த பயண படலம் என்பது முடிகிறது. வேதாந்த தேசிக சுவாமியினுடைய பாதுகா சரஸ்வத்திலே 5வது பிரதி பிரஸ்தான பத்தி முடிகிறது. இது முத்தாய்ப்பான பாசுரம். இருள் சூடும் மாலையிலே மேய்ச்சலுக்கு போன பசு, இளங்கன்று எண்ணியே கொட்டிருக்கு வீழ்வது போல், மருள் கொண்ட கோசலத்தார் இருளவிலே திகைக்கையிலே, மணியான பாதுகையே கோசலத்தை அடைந்தனையே. இங்கே பாதுகை வந்ததா பரதன் அழித்து வந்தானா என்ற ஒரு கேள்வியை கேட்டு பாதுகையே விரும்பி வந்தது, அது பரதன் காரணமானான் என்று பெரியவர்கள் பேசுகிறார்கள். இருள் சூடும் மாலையிலே மேய்ச்சலுக்கு போன பசு, இளங்கன்றை எண்ணியே கொட்டிலுக்கு மீழ்வது போல், ராமனோடு சென்ற பாதுகை சித்திரகூடத்திலே அரண்யத்துக்கு சென்றபோது இளங்கன்ற எண்ணியே கொட்டிலுக்கு மீழ்விடு போல், கணைத்திலம் கற்றருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முறை மகிழ்ந்து பால் சோர, நினைத்தில்லம் சேராக்கும் தான் வராவிட்டாலும் தன்னுடைய பாலை அந்த கரையிலே பாய்ச்சியது போல, ராமன் வர முடியாவிட்டால் ராமனுடைய பாதுகையை இங்கே அனுப்பி வைக்கிறார் போல் தெரிகிறது. இளங்கன்ற எண்ணியே கொட்டிலுக்கு மீழ்வது போல், மருள் கொண்ட கோசலத்தார் இருள் சூடும் மாலை, மருள் கொண்ட கோசலம் மயங்கி இருக்கிறார்கள். அழுத பூ அழுத அன்று பிறந்த குட்டி அது கூட அழுது என்று சொல்வார்கள். மருள் கொண்ட கோசலத்தார் இருளதிலே திகைக்கையிலே, மணியான பாதுகையே கோசலத்தை அடைந்தனையே, மணியான பாதுகையே. இங்கே
பாதுகையாக பசுவும் அயோத்தி மக்களை கன்றாகவும் உருவகித்து பேசுகிறார் சுவாமி. மேச்சலுக்கு போன பசு இளங்கன்ற எண்ணியே கொட்டிருக்கு நிறுவது போல் நம்பி கொண்ட கோசலத்தார் இருளதில்லே கையிலே மணியான பாதுகையே கோசலத்தை அடைந்தனே கோசலத்தை அடைந்தனையே. இப்படியாக இந்த பயணப்படம் அயோத்தியிலே பாதுகாதேவி அற்புதமாக எழுந்துள்ள இருக்கிறார். தொடர்ந்து இந்த ஆதிகா சாஸ்திரத்திலே அதிகார பரிகிரக பத்தி உரிமை கோட்பாடம் என்ற அற்புதமான பகுதியை பார்க்க இருக்கிறோம். எனவே வாழ்வின் மகிமையை தொடர்ந்து அனுபவிக்க இருக்கிறோம். மங்களம் கோசலேந்திராய மகிமை யகுணாத்வயே சக்கரவர்த்தி தனூஜாய் சர்வபூமாய மங்களம் சிறந்திடும் ஞான சிங்கம் சீர்மிகும் குணங்கள் கூட்டம் வேதாந்த குருவாய் தோற்றம் வேங்கடநாதன் போற்றி லட்சுமி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனி ஸ்ரீமஜ்ஜிதனசே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்களம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்தூ.